போர் நிறுத்த பேச்சுவார்த்தையினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருப்பது காசாவினுடைய விவகாரத்தோடு சேர்த்து ரஃபா மீதான தாக்குதலும் தான் என்கிறார் உசாமா ஹம்தான். உசாமா ஹம்தான் யார் என்பது நமக்கு தெரியும். ஹமாஸினுடைய லெபனானுடைய தலைவர்களில் மிக முக்கியமானவர். பலவிடத்தம் இந்த பிரச்சனை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திதான், ரஃபா மீதான படையெடுப்பு என்பது மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. ரஃபா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் இந்த சமாதான பேச்சுக்கள் எல்லாம் துண்டிக்கப்படும் என்கிற நிலையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஊடகத்திற்கு அவர் பேசும்போது, கத்தாரு எகிப்தினுடைய மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதே நேரத்தில் நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறது தெளிவாகி கொண்டிருக்கிறது, சில திருப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறார் உசாமா ஹம்தான். பேச்சுவார்த்தை அப்டேட் ஆகுது, பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்லாமல், இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். ரஃபா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம், நார்த் காசா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம், சென்ட்ரல் காசா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். மொத்தத்தில் காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். மொத்தமாக எங்களுக்கு எங்களுடைய நாட்டை தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல், இந்த முழுமையான போர் நிறுத்தம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதுதான் எங்களுக்கு முக்கியமானது. இஸ்ரேல் எங்களிடம் எங்கள் நாட்டை தந்துவிட்டு வெளியேற வேண்டும். காசா மீதான இஸ்ரேலுடைய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 3 மாத பேச்சுவார்த்தைகளின் போது இன்றைக்கு தான் இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் உசாமா ஹம்தான். 3 மாசமாக ரொம்ப நெருக்கடியான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை ரொம்பவே நெருக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். 2 தரப்பும் ரொம்ப நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் இந்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு உசாமா ஹம்தான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நடுவர்களாக இருந்து செயல்படக்கூடிய எகிப்தும் கத்தாரும் எங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் மிக சிறப்பாக இந்த விவகாரத்தை கையாளுகிறார்கள் என்கிற செய்தியையும் ஒசாமா ஹம்தான் இன்றைக்கு பாராட்டி சொல்லியிருக்கிறார். கத்தாரையும் அதே போன்று எகிப்தையும் அவர்களுடைய முயற்சி இதிலே பாராட்டத்தக்கது என்கிறார். நம்மளை பொறுத்தவரையில் அவங்க பாராட்டினால் அந்த பாராட்டையும் நாம் எடுத்து சொல்வதில் எந்த விதமான பின்னடையும் நமக்கு கிடையாது. ஏன்னா களத்தில் நிற்கக்கூடிய சகோதரர்கள் இவர்கள்தான் தங்களுடைய நிலையை சொல்ல வேண்டும். பேச்சுவார்த்தையில் பக்கபலமாக எகிப்தும் கத்தாரும் இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் முக்கியமான இலக்காக இருக்கக்கூடிய முழுமையான யுத்த நிறுத்தம், காசாவிலிருந்து முழுமையாக படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படைகள் நகருவது வெளியேறுவதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறார் உசாமா ஹம்தான். கடைசியாக அவர் சொல்லுகிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்கா நினைத்தால் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும், அவர்கள் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது என்கிறது ஹமாஸுடைய அந்த அரசியல் பிரிவு, ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஒசாமா ஹம்தான் திட்ட தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார். இதில் நமக்கு தெரிய வர்றது என்னன்னு கேட்டால், உண்மையும் அதுதான். இந்த யுத்தத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்ற விஷயம்தாங்க. இந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் இவங்க வந்து காசுக்கு மாரடிக்கிற, காசுக்கு கொலை செய்கிற ஒரு ரவுடி கூட்டம் இது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் வழி நடத்துறது முழுவதுமாக அமெரிக்கா, ஆயுதம் கொடுக்கறது, காசை கொடுக்கறது, அதை செய்ய இதை செய்ய இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா. எனவே அமெரிக்காவினுடைய உந்துதலில் தான் இந்த அத்தனை அநியாயத்தையும் அவங்க செய்கிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு பக்கபலமும் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் ஒசாமா ஹம்தான் சொல்கிறாரு, யுத்தத்தை நிறுத்தணும்னா அவன் சொல்லணும், இவன் சொல்லணும், நெத்தனியாகவும் சொல்லணுங்கிறதெல்லாம் நத்திங். யார் சொல்லணும்னா அமெரிக்கா சொல்லணும். அமெரிக்கா நிறுத்த சொன்னான்னா நிறுத்திடுவாங்க, அதை சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு பாஸ் அமெரிக்கா தான், எங்களுக்கு எவனும் பாஸ் கிடையாது, நாங்கள் தான் எங்களுக்கு பாஸ். அதுதான் அவர் சொல்கிறார், எங்களை வழி நடத்துறது நாங்கள் தான், ஆனால் அவங்கள வழிநடத்துறது அமெரிக்கா என்பதை இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில்